கீழ்ப்பாக்கத்தில் காவல் உதவி ஆய்வாளர் ஒருவர் சாலையோரம் ஆதரவற்று கிடக்கும் மக்களுக்கு உணவு மற்றும் வாட்டர் பாட்டில்களை வழங்கிக் கொண்டு வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக எமது செய்தியாளர் சுதர்ஷன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுதர்ஷன், இதுகுறித்த கள நிலவரத்தை பதிவு பண்ணுங்க. சென்னை கீழ்ப்பாக்கு உதவி ஆணையாளர் ராஜா, அதாவது 144 சட்டம் உத்தரவு போட்ட மறுநாளிலிருந்து இந்த உதவியாளர் ராஜா கீழ்ப்பாக்க சரகத்தில் உள்ள, அதாவது பெற்றோர்களால் கைவிடப்பட்டோர், அது மட்டும் இல்லாமல் முதியோர், நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் என பல தரப்பட்டோர் இந்த சாலைகளிலே உறங்குவதும் அவர்களுக்கு வீடாகவே இருந்தவரையும் இவர்களுக்கு உணவளிக்கும் வகையில் தினமும் இவர்களுக்கு காலை, மதியம், இரவு என்ற 3 வேளையும் இவர் உணவளித்து வருகிறார். அதாவது இந்த 144 சட்ட பிரிவு போடப்பட்டதற்கு பின்பு வீட்டிலிருந்து யாரும் வெளியே வர முடியாது ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதாவது இந்த சாலையில் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு உணவு என்பது தினமும் வந்துவிடும். ஆனால் இந்த 144 சட்டம் போட்டதுக்கு பின்பு யாரும் வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதால் அவர்களுக்கு உணவு வந்து மிகவும் ஒரு தட்டுப்பாடாகவே இருந்து வந்தது. இதனை கருத்தில் கொண்டு நல்ல உள்ளம் படைத்த இந்த மாதிரியான காவல் உதவி ஆணையாளர் ராஜா அவர்களுக்கு நேரில் சென்று உணவு வழங்குவது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீரும், அதாவது வாட்டர் பாட்டில தண்ணீரும் வழங்குகிறார். இந்த உணவு வந்து ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும் இல்லை, காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு, 3 வேளைக்கும் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் அதிகமானப்பட்டவர்களுக்கு கீழ்ப்பாக்கத்தில் உள்ள அனைத்து இந்த மாதிரி சாலை வசிப்பவர்களுக்கு உணவு அளித்து வருகிறார். அதாவது நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த காட்சி என்று அவருடைய வாகனம் வந்து ரெண்டாலே போதும், அந்த சாலையில் உள்ளவர்கள் நம்மளுக்கு இன்னைக்கு சாப்பாடு வந்து விட்டது என்று ஒன்று நினைத்து சந்தோஷமாக அந்த உணவுகளை வாங்கி கொண்டு உட்கார்ந்து சாப்பிடுகின்றனர். அதாவது இவர் அது மட்டும் இல்லாமல் உணவு வழங்கும் போது இவர் அந்த முகக்கவசம், கையுறை என அனைத்தும், அதாவது பிரிகாஷன் என்று சொல்லக்கூடிய, அதாவது தன்னை வந்து பாதுகாப்பு படுத்தி தான் மற்றவர்களுக்கு உணவுகளை வழங்கி வருகிறார். இவர் இந்த உணவுகளை வழங்கி வராமல் மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு அறிவுரையும் வழங்குகிறார். அதாவது நீங்களும் முகக்கவசத்தை போட்டுக் கொள்ளுங்கள், அது மட்டும் இல்லாமல் கையுறையை போட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சில பேருக்கு வந்து இந்த முகக்கவசங்களையும் அளித்து வருகிறார். இது வந்து காவல்துறை மத்தியில் இவரை வந்து வெகுவாக பாராட்டி வருகின்றனர். தொடர்ந்து இவர் வந்து இந்த 144 சட்டம், அதாவது திரும்ப பெறும் வரை இவர்களுக்கு நான் உணவளிப்பேன் என்று ஒரு என்ன, அதாவது இவர்களுக்கு உணவளிப்பேன் என்று தினமும் அவர்களிடம் சொல்லிவிட்டு ஒரு சவாலாகவே இதை வந்து தினமும் செய்து வருகின்றார். கூடுதல் தகவல்களை பதிவு செய்வதற்கு நன்றி சுதர்ஷன்.